என்ன ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் என்ன எடுக்கிறாங்க என்னாலே தெரியல. நீங்க பதில் சொல்ல வேணாம் ஐயா. மழை பெய்ய ஆரம்பிக்கும், பூமி குளிர்ந்து அந்த ஆற்று படுகைகள்ல இருக்கிற நீராதாரம்லாம் பெருகி மரங்கள்ல இருந்து 98 அப்படின்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுங்கோன்மை அரசு இந்த மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு இவங்க கைக்கூடிகளாக இருந்துட்டு இருக்காங்க. வர்றது வாய்ப்பு, தண்ணி தேங்கிறது, தண்ணி வந்து நம்மளை அடிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். இது எல்லாத்துக்குமே காரணம் இப்போ காலையில் தண்ணி விட்டாங்க எடுக்கட்டும், இவங்க வேலையை மிச்சப்படுத்தட்டும். அது மிகப்பெரிய பேராபத்து தான் முடியும். பேராபத்து மத்திய அரசுங்கிறதே ஒன்று கிடையாது. இது தேர்ந்தெடுக்கப்பட்ட இது ஜனநாயக தேர்தல் கிடையாது. மோசடி பண்ணி, முள்ளமாரித்தனம் பண்ணி, அயோக்கியத்தனம் பண்ணி நீதிமன்றத்தை எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தேர்தல் ஆணையங்கிறது ஒரு ஆணையம் இல்லை, அது ஒரு பூனையம், அது ஒரு வெங்காயம். இவ்வளவு இளைஞர்களை திரட்டி போராடுற மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ தமிழக அரசு குறித்து தமிழக அரசு எங்க இருக்கு? ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டு தானே. எல்லாம் அடிமைகளாக இருக்காங்களே, அடிமைகளை விட கேடுகட்ட அடிமைகளாக இருக்காங்களே. இந்த நாட்டை பாதுகாக்க வேணாம். ஒரு அமைச்சர் சொல்கிறார் 4 நாள் முன்னாடி, உங்கள் சன் டிவியில் தான் பார்க்குறேன், செய்தி ஓடுது ஒரு வாரம்னு நினைக்கிறேன், மின்சாரத்துறை அமைச்சர் ஏன் 10,000 பேருக்கு மேலே தமிழால் விட்டுட்டு இந்திக்காரனுக்கு, அது ஏடி மிகப்பெரிய போஸ்டிங், எல்லாமே வடநாட்டுக்காரனுக்கு கொடுத்துருக்கேன்னா உச்ச நீதிமன்ற உத்தரவுங்க. தமிழ்நாடு அரசு கையில் இல்லைங்க. இதை வேட்டி அவுத்துட்டு எங்கேயாவது போய் தொலையலாமே, மானங்கட்ட பொழப்பு பிழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாமே. ஏங்க எந்த உச்ச நீதிமன்றத்துலங்க, எந்த உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு ஆர்டர் போட முடியும்? தமிழ்நாட்டில் எல்லாம் இந்துக்காரனை கொண்டாந்து போடுறான்னு எந்த உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு? இதை கேட்கறதுக்கு எந்த நாகரிகம் ரைட்ஸ் இல்லாமல் இருக்கானுங்களே, கேட்க வேணாம். இதை என்ன எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்க. தமிழ்நாட்டில் தமிழனுக்கு வேலை தராம இந்திக்காரனை கொண்டாந்து போட்டு நாங்கள் எங்கே உயர் அழுத்த மின்சார கோபுரங்களை வைக்கிறாங்க? ஏன்னா அவன் தான் செயல்படுத்துவான். இது என்ன அடிமை நாடா? நாங்கள் என்ன தமிழ்நாட்டுக்காரனா எல்லாம் கேனேன்னு முடிவு எடுத்துட்டாங்களா? மிகப்பெரிய அரசியல் புரட்சி வெடிக்கும். இது மத்திய அரசு, மத்திய அரசே கிடையாது. கலைச்சிட்டு ஓட்டு சீட்டில் பேலட் பேப்பரில் நியாயமான இராணுவத்தை வச்சு ஒரு தேர்தலை நடத்தணும். நாம் தமிழர் கட்சி, நான் முன்னிலைப்படுத்தி நான் சீமானுக்கு சொல்லிட்டு இருக்கேன். 27 நான் எஸ்எல்பி போகிறேன், டெல்லிக்கு போகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் வழக்கு போட்டிருக்கேன். சொல்லுங்கள், குடிக்க இல்லைங்க. நீங்கள் செய்தி சேகரிக்க வந்தவங்க நியாயமாக இருக்கீங்க, இடத்துல சூழலை பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற எல்லா ஊடகங்களுமே காசை வாங்கிட்டு, பணத்தை வாங்கிட்டு கோடி கோடியாக விளம்பரம். இப்போ 100,000 கோடி, 2,00,000 கோடி தூக்கி போட்டு தான் இப்போ மோடி இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கார். எல்லாம் அயோக்கியத்தனம், முள்ள மாதிரித்தனம் பண்ணி 374 தொகுதிகளையும் டிஃப்ரென்சஸ் இருக்கா இல்லையா? 12,000-20,000 ஓட்டு வித்தியாசம் பதிவானதுக்கும் எண்ணப்பட்டதுக்கும் அப்போயே இதை தூக்கி போட்டு இந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்லணுமா இல்லையா? இது அயோக்கியத்தனம், இது முட்டை. அதாவது தமிழ்நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து, மீண்டும் மீண்டும் கொள்ளையடித்து மக்களை வெளியேற்றுற நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் விடாது. இது நாம் தமிழர் கட்சி இந்த ஒரு பெரிய மாபெரும் மக்கள் இயக்கத்தோட மக்கள் இணையணும். நான் வந்து இங்கே நின்று போராடுவேன். இன்னும் எங்கப்பா அங்கே சொல்லுங்கப்பா, அந்த ஏதோ பைப்பு நட போகிறாங்களாமே, என்றைக்கு நட்டாலும் சரி கெயில் பைப், நான் வந்து நிற்பேன் இனிமேல். இதை பாதுகாக்காட்டி மக்கள் இனிமேல் நம்ம ஏங்க, தண்ணி எல்லா இடத்துலையும் இல்லைங்க. அதுக்கு காரணம் இந்த மாதிரி திட்டங்கள் தாங்க. மீத்தேன்கிறது என்னங்க? குப்பையிலேருந்து எடுக்கலாங்க. ஏங்க குப்பையிலேருந்து, கூவம் ஆற்றுலேருந்து, மனித மலத்துலேருந்து, ஆடு மாடுகளை வளர்த்து அந்த சாணத்துலேருந்து எடுக்கிறாங்க மீத்தேன். இதில் ஏங்க என்ன வெங்காயத்துக்குங்க எடுக்கிற? நாட்டை நாசம் பண்ணுறதுக்கு, கொள்ளையடிக்கிறது, இனப்பயலுங்க. என் மண்ணை காக்கிறதுக்காக நான் இங்கே நிற்கிறேன். நீ எத்தனை போலீஸ் ஓடவா, மக்கள் புரட்சி வெடிக்கும், இந்த அரசுகள் தூக்கி எறியப்படும். நாம் தமிழர் வருவோம், இந்திக்காரன் வேலைக்கு வைப்போம், கக்கூசல்ல வைப்போம், கண்டிப்பாக வைப்போம். இதெல்லாம் பேண்டு விடுங்கடா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் தெரியலங்க இந்த நாய்ங்களுக்கு. அவ்வளோ குப்பையை பெருங்குடியில் தண்ணி விடுங்கப்பா. சரி, போராட்டமே வாழ்க்கைன்னு ஆயிடுச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ ஆட்சி பேமானித்தனம் பண்ணி உட்காந்துக்கிட்டு முதலமைச்சருங்கிறான், பிரதமருங்கிறான், இவன் எப்படி விவசாயத்தை பாதுகாப்போங்கிறாங்க. நீங்கள் பெருசு பெருசாக பத்திரிக்கையில் போடுறீங்க, பத்திரிக்கையில் வர்றதெல்லாம் உண்மையான செய்திகளா? ஒரு எம்பி ஹரிசாரங்கின்னு வந்தால் பஜ்ரங் தள தலைவன், அந்த
ஆஸ்திரேலியாக்காரன் பச்சை படுகொலை பண்ணவனுங்க. ஆனால் பேப்பரில் என்ன போடுறீங்க நீங்கள்? அவர் எளிமையானவர், இதோ சைக்கிளில் வருகிறார், இதோ ஒன்றுக்கு போகிறார் தனியாக, இதோ தானே பேண்டுகிறார், தானே குண்டிகள் இருக்கிறார், அப்பேற்பட்டவரை அமைச்சராக்கி இருக்கிறார். அந்த பத்திரிகை இன்னைக்கு போடுறான், நாங்கள் மிகவும் நம்பகத்தன்மை உள்ள பத்திரிகை என்று உலகத்தில் சொல்லுகிறார்கள். அவனை போட்டுக்கிறான், அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாம் லட்ச லட்சம் கோடி வச்சுருக்காங்க பத்திரிக்கை உங்கள் ஆளுங்க. பத்திரிக்கை வந்து அந்த காலத்தில் தாளிகைகள் இல்லாமல் புரட்சி வெடித்ததில்லை, ரிஃபார்மேஷன் நடந்ததில்லை. தயவுசெய்து இந்த தாளிகைகளில் ஊடகங்களில் உண்மையாக இந்த மக்களை காக்கிறதுக்கு வாங்க. அதான் நீங்கள் என்ன கேட்டீங்க? அடுத்த கட்டமாக ஆகணுன்னு இருக்கு. வெளியில் தண்ணி கிடைக்காது, இப்போ எல்லாம் நகரத்தில் தண்ணி இல்லை, ஜெயிலையாவது தண்ணி கிடைக்கும். நாங்கள் எல்லாம் போராட்டம் பண்ணி அங்கே போய் நல்லா சாப்பிட்டுக்கிறோம். சேலத்தில் போய் எட்டு வழிச்சாலைக்கு அதையும் உள்ளே போட்டார். அசுத்தலான பால், 8 கிலோ அதிகமாக வெளியே வந்தேன். சுத்தமான பால், நல்ல சாப்பாடு, நல்ல ரொட்டி, எல்லாம் போராட்டம் பண்ணி உள்ளே போய் சாப்பிட்டுக்கிறோம். பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பெண்கள் பகுதியில் ஜெயிலில் இருக்கட்டும், குழந்தைங்களை எங்கேயாவது விட்டுற வேண்டியது அனாத ஆசிரமத்தில். வேறு என்ன பண்ணுறது, போராட்டம் தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அரசு இதை மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எல்லாம் தூக்கிட்டு ஓடணும், நாங்கள் தண்ணி பாயணும், தடுப்பணைகள் கட்டணும். அதுதான் எங்கள் நாம் தமிழர் கட்சியின் பிரதான நோக்கம். அதை நோக்கி தான் நாங்கள் பாய் சார் தண்ணி பாய விட்றீங்க. 9.2 TMC தண்ணியை காவிரி மேலாண்மை. இதே நாம் தமிழரில் 37 MP இருந்திருந்தா இன்னைக்கு இது தி எரியாது, இது எல்லாம் அட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. ஒருத்தன் இருக்க மாட்டான், வடநாட்டம் இருக்க மாட்டான், ஒரு SP வேலுமணி மாதிரி மினிஸ்டர் இப்படி சொல்லிக்கிட்டு வெக்கம் கெட்டதை நம்ம உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்க மாட்டான், தூக்குப்போட்டு சாவலாம். ஏங்க உச்ச நீதிமன்றம் சொல்லுது தமிழ்நாடு அரசு கையில் இல்லைங்கிறாங்க. ஒரு ஆள் யார் இந்திக்காரனுக்கு வேலை போடு அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்ல முடியுமா? அதான் ஏன் 97 சொல்லிட்டாங்கல்ல பிரதமர், என்ன வாய முடிக்கிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் மன் கி பாத்தில் வழக்கம் போல் பேசுவார் நெஞ்சை நிமித்திக்கிட்டு. சார் எவ்வளோ பெரிய முள்ள மாதிரி தினம் பண்ணி அந்த ஆள் வந்திருக்காருங்க. எங்க 40 இடத்துல கான்ஸ்டிடுவன்சி போட்டி போடுற இந்த தேர்தலில் எங்கள் நாம் தமிழர் சின்ன வந்து கண்ணுக்கே தெரியாமல் இருட்டடிப்பு பண்ணி அதில் போட்டிருக்கான். அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தேர்தலில் ஒரு மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை பேர் கொஞ்சம் மங்களம் இருந்தால் விட்டுருவேன், கொலை பண்ண மாட்டான். எங்க ஒரு சொம்பு சாதாரண ஒரு பாயாசம் கொடுக்குறான்னு கொலை பண்ணுறான். ஒரு போட்டியிடறான்னா அவன் என்ன தேர்தல் ஆணையமா? அவனை செருப்பால் அடிக்கணுங்க. இப்படி ஒரு தேர்தல் ஆணையம் இந்தியாவில் நடந்து அவன் எப்படி தேர்தல் நடத்துவான்? அதாவது ஹரிச்சந்திரன் பொண்டாட்டி தாலி மாதிரி இருக்கணும், ஹரிச்சந்திரன் கட்டின தாலி மாதிரி. இந்த இவிஎம் மிஷின்ங்கிறது ஹரிச்சந்திரன் தாலி கட்டினது கண்ணுக்கே தெரியாது, புருஷனுக்கு தான் தெரியும், ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு தான் தெரியும் தாலி. அப்படி உள்ளே போனால் தான் இதுதான்டா இவிஎம் மிஷின். இப்போ ஓட்டு போகிறவனுக்கு அங்கே தான் பார்க்கணும். ஆனால் இஎம் பித்தால இவிஎம்முக்கு பேர் சம்பளம் ஊரெல்லாம் வைக்கிறான். எங்கே பார்த்தாலும் இவிஎம் இருக்குது. 20 லட்சம் மிஷின் வந்தது எங்கேன்னு கேட்டுகிட்டே இருக்கான். லாட்ஜில், குடோனில், பீடா ஷாப்பில், மினிஸ்ட்ரி வீடுகளில் இவிஎம் மிஷின். என்னங்க இது, இது தேர்தலா? தேர்தலை கலைக்கணும், நீங்கள்லாம் போராடணும். இந்த தேர்தலும் செல்லாது, இவன் ஆட்சியும் செல்லாது, அது வரைக்கும் எல்லாத்தையும் இதை நிப்பாட்டி வைக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும். உங்கள் ஊடகங்கள் எனக்கு உதவுங்க. சரி, ஓகே, நன்றி. வேறு
பாடுங்க.